காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை. ஓகே, இப்போ ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் ஒன்று ரெடி பண்ணிடுறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்த ஒரு சில இன்டர்வியூ நேர்காணல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சு தான் ஸ்கிரிப்டே ரைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி ப்ராசஸ்? அது இந்த டைலாக்ல கையை ரைட்ல கொண்டு போனாரு, லெஃப்ட்ல கொண்டு போனாரு, போனை வந்து கீழே லெஃப்டால தான் தூக்கி போட்டு உடைச்சாரு. வரக்கூடிய படங்கள் எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர் தான் வராங்க. அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு சீன் சொல்லிட்டு அவங்களே பர்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார மாதிரி தான் நான் போய்கிட்டு இருக்கு அப்படியா? இல்லை யார் இப்போ பாலா மாதிரியான ஆட்கள், வெற்றி மரன் மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களே இறங்கி சொல்லி தருவாங்க அப்படி நடிக்கணும், கண் இப்படி சிமிட்டணும் அப்படின்னு, அந்த மாதிரிலாம் நடக்குதா? எஸ் பிளஸ் மக்களுக்கு வணக்கம். பைரி படத்தினுடைய இணை இயக்குனர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நம்ம கூட இருக்காரு. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு 50% தெரியும், சினிமாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் 100% தெரியும். அதாவது படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, ஃபினான்ஷியல் ரீதியாக எவ்வளோ கஷ்டங்கள் வருது, செட் ரீதியாக எவ்வளோ கஷ்டங்கள் வருது, அதை பற்றி எல்லாமே பேச போகிறோம். வணக்கம் பிரதர். ஓகே, நம்ம என்ன எங்கே ஆரம்பிக்கிறோம்? டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம ஒரு கலந்துரையாடல். என்னென்னா, எப்படி ப்ரீ ப்ரொடக்ஷன் எங்கே ஆரம்பிக்கிறீங்க, எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி, போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி, இந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது? ப்ரீ ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லுங்கள். ப்ரீ ப்ரொடக்ஷன் இப்போ சார் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து கதை சொல்லி கமிட் ஆன உடனே ஆஃபீஸ் அந்த முறையில் இருக்கும். அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் அந்த அசிஸ்டன்ட்ஸ் ஆட்கள் வந்து வருவாங்களே, வந்து கேட்பாங்கள்ல வாய்ப்புக்கு கேட்டு கேட்பாங்க. அதில் நாங்கள் வந்து இப்போ சாருக்கு முன்னாடி இணைய குணராக இன்னொருத்தர் இருக்காங்க, ராஜண்ணன் சொல்லிட்டு, அவங்க அவங்க தான் வந்து எங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து வர்ற ஆளுகளை அஸ்டன்ஸில் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுவார். யார் திறமையான ஆள், எது மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க, நமக்கு வந்து நம்ம கதைக்கு நம்மளோட நமக்கு வந்து செட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தேர்வு பண்ணுவாங்க. அதில் அஸ்டன்ட் டைரக்டர் இருக்கு. ஆமாம், அஸ்டன்ட் டைரக்டர் இருக்கு. கிட்டத்தட்ட வருவாங்க ஒரு 50-60-70 பேர், 100 பேர் கிட்டத்தட்ட வருவாங்க. வந்து அதை ஃபில்டர் பண்ணி அதில் வந்து யார் நமக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றத தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணி ஆள் எடுப்பாங்க. அது மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இந்த படத்துக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தாங்க. நான் வந்து இடையில போய் ஜாயின் பண்ணேன். ஆனால் இருந்தாலும் நான் ஏற்கனவே வேலை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பையன் அப்படின்றதுனால என்னை வந்து இணை இயக்குனராக வச்சுக்கிட்டாங்க. ஓகே, இப்போ ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் ஒன்று ரெடி பண்ணிடுறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்த ஒரு சில இன்டர்வியூ நேர்காணல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சு தான் ஸ்கிரிப்டே ரைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி ப்ராசஸ்? அது முழுமையாலாம் அது பண்ண மாட்டாங்க. முழுமையாக வந்து இயக்குனருடைய முழு படைப்பு அவங்களுடைய இது தான். ஓகே, என்னென்னா சில தகவல் மட்டும்தான் கேட்கறதுக்காக வந்து இப்போ வந்து ஒரு முழு கதையை எங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ப்ளஸ் வந்து பவுண்டட் எங்கள்கிட்ட தான் இருக்கும் படிப்போம். அதில் என்ன சில இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து நாங்கள் ஒவ்வொரு அஸ்டன்ஸாக மற்ற அஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்களா படித்து பார்த்துட்டு இப்படி இதை பண்ணலாம் இது பண்ணலான்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணி அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இணை இயக்குனர் துணை இயக்குனர் வழியாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து நம்ம இன்புட் கொடுப்போம். அது அவங்களுக்கு வந்து கதை ஓட்டத்தில் கரெக்டாக தேர்வு இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா எடுத்துப்பாங்க, இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வேண்டாம், இது நான் இது பண்ணது இதுக்காக பண்ணேன் அப்படின்னு ரீசன் சொல்லுவாங்க. ரீசன் சொல்லி கரெக்டாக அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதனால் வந்து அப்படி தான் அந்த ப்ராசஸ் இருக்கும். மேக்ஸிமம் எங்களோட இன்புட் நிறையா இருக்கும். உதவி எங்களுடைய இன்புட் வந்து ரொம்ப இருக்கும். நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணுவோம். இந்த கதை சார்ந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து போய் பார்த்து என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இன்புட்டாக எடுத்து அவருக்கு கொடுப்போம். அது அவருக்கு கதையில் ஏதாவது வச்சுக்க முடியும் அப்படின்னா வச்சுப்பார். ஓகே, இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் வந்து நான் ஒரு படத்தில் சின்னதாக ஒரு வேலை செஞ்சேன். அதனால் தெரிஞ்சது என்னென்னா, 5 அடி இருக்காங்க, 5 அடிக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து காஸ்டியூம் பார்க்குறாரு, ஒருத்தர் ஆர்டிஸ்ட்டை பார்க்குறாரு, இந்த மாதிரி. இப்படி தான் ரெகுலராக நடக்குமா இல்லை எந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க? அப்படி அது மாதிரி தான் பிரிச்சுப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்து என்னென்ன பிரிச்சுப்பாங்கன்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த படங்கள்லாம் வந்து
பட்ஜெட் ரீதியாக கொஞ்சம் கூடுதலான பட்ஜெட் படம். அதில் வந்து இப்போ காஸ்டியூமர் அப்படின்னா காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு உதவி இயக்குனரை நியமிச்சிருவாங்க. எல்லா ஆல் ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னென்ன காஸ்டியூம் எந்த சீனுக்கு எந்த காஸ்டியூம் அப்படின்றத வந்து அவங்க லிஸ்ட் போட்டு அது நாங்கள் வச்சுருப்போம். இந்த சீனுக்கு இந்த ஹீரோயினுக்கு இந்த ஹீரோவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்றத நாங்கள் முன்னாடியே ஃபோட்டோ ப்ளஸ் எல்லாமே வச்சுருப்போம். காஸ்டியூமரு அவங்கள்ட்ட சொல்லிட்டா போதும் இந்த சீனுக்கு இந்த இதுங்க அப்படின்னு நாங்க வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். கலர் கலர் உட்பட எந்த கலர் என்ன அப்படின்றது முன்னாடியே நாங்க அந்த சீனுக்கான காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை சொன்னோம்னா அதுக்கேற்ற அவங்கள்ட்ட வந்து ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. பட் ஆனா இந்த படங்கள்ல அப்படி இல்லை. ஆனா பெரிய பட்ஜெட் தான் அப்படி நடக்கும், பெரிய பட்ஜெட் தான். ஆனா இங்க வந்து காஸ்டியூமர் அப்படின்றது வந்து ஆள் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஆரம்பிக்கும் போது இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இல்லை. ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நியமிச்சு வாங்குறதும் அந்த பையனை வாங்குவான். அதை வந்து இப்போ இன்னைக்கு ஷூட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த காஸ்டியூம் வந்து திரும்ப வந்து கண்டினியூட்டியாக அடுத்த சீனுக்கு வருது அப்படின்னா அவன் தான் வந்து அதை வாஷ் பண்ணி அதை வந்து திரும்ப மறுஷூட் அசிஸ்டன்ட் டைரக்டரே வந்து பண்ணாங்க. ஏன்னா அவ்வளோ இண்டிபெண்டன்ட் மூவி மாதிரி தான் இருந்துச்சுன்னு நினச்சோம். ஆனால் பட் பெரிய மூவி தான், ஆனால் அப்படியேப்பட்ட சூழல் வந்து இருந்துச்சு இந்த படத்தில். சரி ஓகே. வேற இந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏடியா போடுவாங்க? ஏடியா வந்து என்னன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்று போடுவாங்க, அடுத்து வந்து காஸ்டியூமருக்கு போடுவாங்க, காஸ்டியூம் ஆர்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் ரிப்போர்ட் அது எழுதுவாங்க, ஃபீல்டு கிளியர் பண்ணுறதுக்காக அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இணை இயக்குனர் வந்து சொல்லுவாங்க, அசிட்ஸு பேட் வச்சுக்கிட்டு அதாவது எந்த எந்த ஷார்ட் எடுக்கிறோம், க்ளோஸ்அப்பா மிட்டா ஒய்டா அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துட்டோமா, ஏதாவது டைலாக் மிஸ் ஆயிடுச்சா அப்படின்ற வேலைகளை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் வந்து இணை துணை இயக்குநர்லேயே இன்னொரு துணை இயக்குநர் இருப்பாங்க, அவங்க வந்து ஆக்ஷன் கட்லாம் வந்து பார்ப்பாங்க. அதாவது ஒரு டைலாக் இருக்குது, ஆமாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து டிஜிட்டல் ஆனதுனால வந்து திரும்ப அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் இருந்தாலுமே ஒரு ஆளை நியமிச்சு பார்ப்போம். அந்த படம் பூஜை அப்போ மட்டும் ஆக்ஷன் கட்டு பார்க்குறோம், அதுக்கப்புறம் அது பண்ண ஆமாம் பண்ணுறதில்ல. பட் ஆக்ஷன் கட் எப்படின்னா ரியாக்ஷன்ஸ். இப்போ கையை நான் இந்த டைலாக் சொல்லும்போது இப்படி தூக்கிட்டு இப்படி கீழே இறக்கியிருப்பேன், அதை நான் க்ளோஸ் எடுக்கும்போது நான் வெறுமனையாக எடுத்திருப்பேன் அப்படிங்கும்போது நீங்க எடிட்ல வந்து கட் பண்ணும்போது மேட்ச் கட் ஜம்ப் கட் ஆகும். அப்படிங்கும்போது கண்டினியூட்டிக்காக வந்து இந்த டயலாக்ல கையை ரைட்ல கொண்டு போனாரு, லெஃப்ட்ல கொண்டு போனாரு, போனை வந்து கீழே லெஃப்டால தான் தூக்கி போட்டு உடைச்சாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஒரு இயக்குனர் அது வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு உதவி இயக்குனர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சீன் முடிஞ்ச உடனே அடுத்த சீனுக்கான ஆளுகளை வந்து யாரெல்லாம் ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கான காஸ்டியூம்ஸ்லாம் போய் சேர்ந்துருச்சா அப்படின்றத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து இது முடிஞ்சோடனே அடுத்த சீன்ஸுக்கான அந்த இது வந்து தயார்படுத்துகிற வேலையாக அவங்க பார்ப்பாங்க. ஓகே. இப்போது எப்படி சொல்கிறேன்னா சார், வர இயக்குனர் எல்லாமே இளம் இயக்குனராக வராங்க அப்படிங்கும்போது இந்த கோ டைரக்டர் அங்கே வந்து கொஞ்சம் வயசானவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஒரு பரவலான பேச்சு என்னென்னா வயசானவங்க இருப்பாங்க, ஒரு நிறைய 10 படங்களுக்கு மேலே துணை இயக்குனரா இணை இயக்குனரா வேலை செஞ்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது இவங்க தான் படம் எடுப்பாங்க, இயக்குனர் வந்து சும்மா தான் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு கருத்துலாம் வருது. அது உண்மையா? இல்லை இல்லை நண்பா, அது இருந்துச்சு, ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இருந்துச்சு. ஆமாம், டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் நாளை இயக்குனர் மாதிரியான வந்து டிவி ப்ரோக்ராம் அதெல்லாம் வந்ததுலேருந்து அதெல்லாம் வந்து சத்தியமே இல்லை. இப்பெல்லாம் யாருனாலும் யார் வேணாலும் படம் பண்ணலாம். எஸ் அது படம் பண்ணுறது ஓகே, இயக்குனர் வந்து அந்த சீட்டில் உட்காந்துக்கிறாங்க, கோடைட்டர் தான் படம் ஷூட்டிங் ஃபுல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. ஆமாம், அதுதான் நடக்குதாங்கிறேன். அதுதான் நடக்குது. ஆமாம் ஆமாம். ஏன்னா அவர் கதை தேர்வு பண்ணி, அதாவது இயக்குனருக்கு மேக்சிமம் என்ன வேலை இருக்கும்னா அந்த அந்த சீனுக்கும் அந்த சீனுக்குமான அந்த ஆக்டிங் இருக்குல்ல, நடிப்பு இருக்குல்ல, அது வந்து ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது. அது அவருடைய கேரக்டர் வந்து தன்மையை வந்து அது நீடெல்லாம் கொண்டு போகிறதுக்கு தான் அது அவங்களுடைய வேலை. மற்றபடி வந்து பின்னாடி நடக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே வாங்குறது இணை இயக்குனர் தான் வந்து எல்லா எங்கள் மற்ற ஒரு 6-7 ஸ்டன்ஸ் இருக்காங்களா அவங்கள எல்லாரையும் வேலை வாங்குறது குறிப்பாக வந்து இணை இயக்குனர் துணை இயக்குனர் தான் இருப்பாங்க. அவர் மேற்பார்வையில் இது எல்லாமே நடக்கும். நீங்கள் சொன்னால் இயக்குனருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, அவருடைய மேற்பார்வையில் தான் கீழே டைரக்டர் வந்து இந்த ஒரு ஆக்டிங்கை வந்து இப்படி வாங்குறாரு அப்படிங்க மாதிரி சொன்னீங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர் தான் வராங்க. ஆமாம் ஆமாம். அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு சீன் சொல்லிட்டு அவங்களே பெர்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார மாதிரி தானே போய்கிட்டு இருக்கு. அப்படியா இல்லை யார் இப்போ பாலா மாதிரியான ஆட்கள், வெற்றி மரன் மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களே இறங்கி சொல்லி தருவாங்க அப்படி நடிக்கணும், கண் இப்படி சிமிட்டணும் அப்படின்னு, அந்த மாதிரிலாம் நடக்குதா? கண்டிப்பாக சொல்லித்தராங்க, சொல்லித்தருவாங்க. சொல்லித்தராமலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலுமே இயக்குனருக்கு என்ன தேவையோ அதை வந்து அதை மீறி தான் நடிப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க அவங்களுடைய மைண்ட் செட்டில் வேறு மாதிரி ஒரு இன்னைக்கு ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க, நாளைக்கு ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க. அதை நேர்த்தி பண்ணி கொண்டு போகிறது தான் இயக்குனருடைய வேலை. அது கண்டிப்பாக அவங்க ஆக்ட் பண்ணி தான் ஆக்ட் பண்ணியோ அல்லது வந்து சொல்லி புரிய வச்சோ அது ஆக்டர் ரேஞ்சை பொறுத்து அதை சொல்லி சொல்லி தருவாங்க. ஓகே ஓகே.
இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் சண்டை எல்லாம் வருது, ஒரு கருத்து வேறுபாடு எல்லாம் வருது, அதெல்லாம் எப்படி ஷார்ட் அவுட் பண்றாங்க? அது சகிப்புத்தன்மைதான், நம்ம சகிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஆனா எதிர்த்து நம்ம பேச முடியாது, இல்லைன்னா இயக்குனர் ரொம்ப அவருடைய ஷூட்டிங் வந்து தடைப்பட்டுரும் அப்படின்றதுனால நம்ம மேலதான் கோவம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கோவப்படுவாங்க. மத்தபடி அவங்க மேல வந்து கோவப்பட மாட்டாங்க. ஆனா பெரிய இன்சிடென்ட் எங்க இதுல வந்து எனக்கும் ஹீரோயினுக்கு அம்மாவுக்கும் வந்து ஒரு சம்பவம் வந்து சாரு வந்து யாருன்னு சொல்ல யாரு ஹீரோயின் அம்மா எந்த படத்துல சொல்றேன், இந்த படத்துல பைரி படத்துல வந்து. பட் ஆனா சார் வந்து எனக்காக பெரிய சப்போர்ட்டா இருந்து அது பெரிய இது வந்து. அப்புறம் அவங்களும் கேஷுவலா ஓகே நம்ம பண்ணதும் தப்பு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நம்ம சாரும் ஓகே நானும் கத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அசமாதானம் ஆகி அது போயிடுச்சு. சரி ஓகே, இப்ப ரிலீஸ்க்கு வருவோம். படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் இதை தாண்டி ரிலீஸ்க்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் யாரு கேரி பண்ணி கொண்டு போறாங்க? அது வந்து இணை இயக்குநர் தான் பண்ணுவாங்க. இணை இயக்குநர் சிம்பிளாகவே முடிச்சிடறேன், ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டோம், ஷூட்டிங் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் இருக்கு, யார் பார்க்குறாங்க, இதெல்லாம் எல்லாமே வந்து இணை இயக்குநர் தான் பார்ப்பாங்க. டைரக்டர் கூட இருப்பார், கூட இருந்து அவர் வழியாக தான் இது எல்லாமே நடக்கும். என்னன்னா மற்ற அசிஸ்டன்ஸ் இப்போ அசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 6-7 பேர் இருக்காங்கன்னா இப்போ அவ்வளோ பேர் வச்சுக்க மாட்டாங்க, மினிமம் ஒரு பேர் 2 பேர் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் உடனே ஷூட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து எடிட் பண்ணுற வேலைகள் நடக்கும். எடிட் பண்ணால் இப்போ ஒரு வந்து நாங்கள் வந்து ஒரு எடிட் பண்ண எல்லா சீன்ஸுமே எடிட் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் அது வந்து டப்பிங் போவோம். ஃபஸ்ட்டு டப்பிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அனுப்புவாங்க. மியூசிக்கு தனியாக ஒரு அவுட் அனுப்புவாங்க, அப்புறம்களுக்கு டிஐக்கு ஒரு அவுட் தனியாக அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் வந்து சிஜி ஏதாவது இருந்துச்சு ரா ஃபுட்டேஜ் எடுத்து அதை கம்ப்ரஸ் பண்ணி அது வந்து லோ குவாலிட்டியில் வந்து எல்லாத்துக்கும் ஒர்க்குக்காக ஒரு படம் மாதிரி. ஆமாம் மியூசிக் டைரக்டருக்கு அப்புறமுக்கு கொண்டு போவாங்க. மியூசிக் டைரக்டர் போயிட்டு அவர் RR எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரித்து விடுவாங்க. பிரித்து விட்டு அவங்கவுங்க அவங்களுடைய அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல அதனுடைய இது ஒர்க்குக்கு தனியாக அனுப்புவாங்க. இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரித்து அவுட் அனுப்புவாங்க. அனுப்பி எல்லாமே வந்து ஒரு மிக்சிங்க்கான இடத்துக்கு வரும். அங்கே சவுண்டை வந்து RR போட்ட மியூசிக் இது எல்லாத்தையும் ஒன்றா சிங்க் பண்ணி அங்கே தான் வந்து லெவல் வந்து பண்ணுவாங்க. 5.1 அந்த தேட்டரில் பார்க்குறோம்ல அது, அப்புறம் டிவியில் பார்க்குற 2-track இருக்குல்ல, இந்த விஷயங்கள் வந்து நடக்கும். அங்கே நடந்து எப்படி இந்த இடத்த இப்போ கீழே விழுற சத்தம் வந்து ஆமாம் சத்தம் இப்போ கீழே விழுற ஒரு பாட்டில் உடையிற சத்தம் வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னா அது லெவல் குறைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் நடந்து முழுமையடையும் அந்த அந்த இடங்களில். சரி ஓகே, இது எல்லாமே ஒரு இடத்துல வந்து நிற்கிது. ஆமாம் அதுதான் மிக்சிங். ஓகே, இப்போ ஒரு படத்துக்கு வந்து 70 சீன் இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் இல்ல. அது என்ன அது கிடையாது இல்ல, அது வந்து என்னன்னா டூரேஷனுக்காக அது மாதிரியான ஒரு சீன்ஸ் அது மாதிரி இருக்கணும் அப்படின்லாம். ஒரு சீனுங்கிறது எவ்வளவு மினிட் வரமா, எது ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 நிமிஷம் அது அவங்க அந்த கதை அந்த கதையை பொறுத்து தான் இருக்குது. நீங்க 10 நிமிஷம் கூட ஒரே சீனை வந்து எடுக்கலாம். அதாவது இப்போ ஒரு இடத்துல ஒரு கன்வர்சேஷன் நடக்கிறது ஒரு சீன், ஒரு சீன் மாதிரி இன்னும் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அது ஒரு சீனா கன்வே ஆகும். சொன்னீங்க இது பாக்குற ஒரு அடுத்ததா இயக்குனர் ஆகணும் நினைக்கிற ஆட்களுக்கு வந்து இது ஒரு சின்னதா ஒரு லெசனா கூட இருக்கும். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நன்றி. அடுத்து வந்து நம்ம படம் பண்ணி அங்க வந்து நான் ஒரு இன்டர்வியூ பண்றேன். வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.